முட்டை சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு 200 கிராம், தக்காளி 200 கிராம், வெங்காயம் 150 கிராம், 7 முட்டை, கொஞ்சம் மல்லித்தலை 2 ஸ்பூனு, சீரகத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வரமிளகாய், 5 பச்சை மிளகாய், தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தாளிக்க கடுகு, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம முட்டை சாம்பார் செய்கிறது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பருப்பு எடுத்து கழுவி வேக வைக்க போகிறோம். இப்போ பருப்பு எடுத்து கழுவி வேக வைக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. இந்த வெந்த பருப்பில் 150 கிராம் வெங்காயத்தை போடுறோம். தக்காளி 200 கிராம் போடுறோம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போடுறோம். சீரகத்தூள் 2 டீஸ்பூன் போடுறோம். மல்லித்தலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 5, இது எல்லாத்தையும் போட்டு இந்த தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா போட்டு வெந்து குழையிற அளவுக்கு வேக வைக்கணும். போட்ட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வெந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை பெற்று முட்டையை உடச்சி ஊற்றலாம். எத்தனை நமக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்தளவு நம்ம முட்டையை போட்டுக்கலாம். இப்போ 7 முட்டை ஊற்றிருக்குறோம். 7 முட்டை ஊற்றி இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சு இப்போ முட்டை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடிச்சு முட்டையை கரையாம வேக வச்ச முட்டை சாம்பார் ரெடி. தாளிக்கணும். பட்டியை காயச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு. கடுகு உருண்டை போடுறோம். கடுகு உருண்டை போட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வர மிளகாய், பெருங்காய மத்தையும் போட்டு நல்லா தாளிச்சு சாம்பாரில் வச்சு அவ்வளோதான் சாம்பார் ரெடி. பரிமாறலாம் பாய். முட்டை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுவையான முட்டை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.